ஹலோ கண்ணிங் சேனல் பீப்புள் நம்மளோட நிக்கோலாய் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சரத்குமார் சாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான சாயா சரத்குமார் எஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இப்போ வந்து ஒரு பெரிய பாண்டிங் வந்து கிரியேட் ஆனதாகவும் அது மட்டும் இல்லாமல் நிக்கோலாய் பண்ண ஒரு சில விஷயத்தினால நம்மளோட சரத்குமார் சாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அசந்து போயிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன ஏது அப்படின்றத வீடியோவில் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகோலாயஸ் நம்மளோட அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து திருமணம் அப்படின்றது நடைபெற்றுட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது வரலட்சுமி சரத்குமார் சாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பொண்ணாக இருக்காங்க ஸோ அப்படி இருந்தாலுமே கூட அவங்க வந்து கல்யாணத்தில் ரொம்பவே சோகமாக ஒரு மூலையில தான் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது நிக்கோலாய் ரொம்பவே கஷ்டப்பட்டு மனமேடையிலேருந்து இறங்கி போய் அவர்கிட்ட வந்து பேசியிருக்காங்க எதுக்கு வந்து நீங்கள் இப்படி சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க இது வந்து உங்கள் பொண்ணோட கல்யாணம் தானே ஏன் இப்படி அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு அவங்க வந்து இல்லை எனக்கு வந்து மாதிரி தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு நான் இருக்கேன் ஸோ எதுக்குமே கவலைப்படாதீங்க நீங்கள் உங்கள் பொண்ணோட கல்யாணத்தில் எவ்வளோ வந்து கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு எவ்வளோ சந்தோஷமாக எல்லா வேலையும் நீங்கள் தான் இழுத்து போட்டு இப்படி அப்படி ஓடி வந்து செய்யணும் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சைலண்டாகவே ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது எங்களுக்கே கஷ்டமா இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருங்க உங்கள் பொண்ணோட கல்யாணத்தில் அதை எடுத்து போட்டு நீங்கள் தான் செய்யணும் எனக்கு வந்து நீங்கள் உண்மையாவே பாமியாரே கிடையாது எனக்கு நீங்கள் ஒரு அம்மா மாதிரி நான் வந்து எப்படி எங்கள் அம்மாவை ட்ரீட் பண்ணணும் அதேமாதிரி தான் நான் உங்களை பார்க்கறேன் எந்த வகையில உங்களை பிரித்து பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லி நிக்கோலை நிறைய ஆறுதலான வார்த்தைகளை அவங்களுக்காக சொல்லியிருக்காங்க ஸோ அதை கேட்டவுடனே அவங்க ரொம்பவே வந்து கண்ணீர் மல்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மருமகன் நம்ம கிடச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்காக நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாம் அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக நிறைய விஷயங்கள்லாம் ஓடி ஆடி வேலை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி கூட வந்து நில்லுங்க நீங்கள் வந்து மனமேடையை விட்டு கீழே இறங்கவே கூடாது எது நடந்தாலும் நீங்கள் வந்து பக்கத்தில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் ஸோ அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நின்றுக்கிட்டு எந்த ஃபோட்டோலையுமே வந்து கூட நின்றுட்டுருக்காங்க இருக்கிறாங்க ஸோ இவ்வளோ சோகமாக இருந்தவங்கள நம்ம வந்து இவ்வளோ மோட்டிவேஷனான வார்த்தைகள்லாம் சொல்லி அவங்கள அன்பு நிறைஞ்சு அவங்களை பாசத்தை மிக்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலை ஒருத்தர் மட்டும் தான் அவங்களை வந்து கை கோர்த்து கூட கூப்பிட்டுருக்காரு சொந்த விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியா சமாக ஹார்ட் ஆகிறதுக்கு அப்பயே போய்ட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கம்சஸ்ஸை பதிவு பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் சொல்கிறேன் கைஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டீவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க